சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே வருஷத்துக்கு ஒரு தடவை இயங்கக்கூடிய தபால் நிலையம் சபரிமலை ஐயப்பன் கோவில இருக்கு இந்த தபால் நிலையத்துல இருந்து சபரிமலை ஐயப்பனோட முத்திரையை பதிச்சு வரக்கூடிய கடிதம் பக்தர்களால புனிதமாகவும் போற்றப்படுது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் சன்னிதானத்துல தபால் நிலையம் திறக்கப்பட்டது மாளிகைபுரம் கோவில் கிட்டக்க இந்த தபால் நிலையம் இப்பவும் செயல்பட்டு இருக்கு ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த தபால் நிலையம் இயங்குது சபரிமலையில மண்டல மகர விளக்கு பூஜை காலங்கள்ல மட்டும் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தபால் நிலையம் செயல்படுது இந்த கடிதங்கள் ஐயப்பனுக்கு தான் அனுப்பி வைக்கப்படுது ஐயப்பனை நேர்ல வந்து தரிசனம் செய்ய முடியாதவங்க தபால் மூலமா தங்களோட வேண்டுதல்கள் திருமண அழைப்பிதழ்கள் தங்களோட குறைகள்னு எழுதி அனுப்புறாங்க காணிக்கைய மணியாடர் மூலமாகவும் அனுப்புறாங்க இந்த கடிதம் மணியாடர் பணம் இது எல்லாம் ஐயப்பனோட சன்னதியில வச்சு வழிபாடு செஞ்சு தபால் அலுவலகத்துல ஒப்படைக்கிறாங்க சபரிமலைக்கான தனி பின்கோடு அறுநூத்தி எம்பத்தி எழுநூத்தி பதிமூணு நாட்டோட ஜனாதிபதியை தொடர்ந்து தனி பின்கோடு வச்சிருக்கிறது சபரிமலை ஐயப்பன் தான் சபரிமலை பிரசாதமும் இந்த தபால் நிலையம் மூலமா அனுப்பி வச்சிருவாங்க சபரிமலை தபால் நிலைய முத்திரை தங்களோட வீடு வந்து சேர்றத ஐயப்ப பக்தர்கள் புனிதமாகவும் போற்றுறாங்க ஐயப்பன் முத்திரையோட அஞ்சல் அட்டைகள் இன்லாண்டு லெட்டர்கள்லாம் பக்தர்கள் யாத்திரையோட நினைவா சபரிமலையில இருந்து வாங்கிட்டு போறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க மண்டல மகர விளக்கு பூஜைகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் சபரிமலை தபால் நிலையம் மூடப்பட்டு பம்பை தபால் நிலையத்தில் முத்திரை பாதுகாக்கப்படுது இன்னும் ஐயப்பனை பத்தியும் சிவபெருமான் பற்றியும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி